தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS படிப்பறிவு திறன் SAT சமூக அறிவியல் 7ஆம் வகுப்பு வரலாறு 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை ஒவ்வொன்றாக காண்போமா? பண்டைய சோழர்களின் தலைநகரம் திருச்சி அருகே உள்ள உறையூர். பிற்கால சோழர்களின் தலைநகரம் தஞ்சாவூர். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயாலயன். பிற்கால சோழ அரசர்களில் சிறந்த அரசர்கள் முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் ஆவர். முதலாம் ராஜராஜன் தென்னிந்தியா முழுவதும் அதிகாரம் செலுத்தினார். இலங்கையிலும் அதிகாரத்தை நிலைநாட்டினார். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினார். முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என புகழப்பட்டார். முதலாம் இராஜேந்திர சோழன் தனது வட இந்திய வெற்றியை நினைவுபடுத்தும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவி புதிய தலைநகராக மாற்றினார். அரசரின் மூத்த மகன் யுவராஜா என்று அழைக்கப்பட்டார். நிர்வாக பயிற்சிக்காக யுவராஜாக்கள் மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறுகிறது. சோழ அரசின் முக்கிய வருவாய் நிலவரி நிலவரி காணிக்கடன் எனவும் அழைக்கப்பட்டது. சோழர்கள் சைவ சமயத்தை பின்பற்றினர். நம்பியாண்டார் நம்பி சைவ திருமுறைகளை தொகுத்தார். முதலாம் ராஜேந்திரன் 8000 என்ற கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவினார். 5 வண்ணத்தார் கடல்சார் வணிகத்தையும் மணிகிராமத்தார் உள்ளூர் வணிகத்தையும் மேற்கொண்டனர். 6ஆம் நூற்றாண்டில் கடுங்கோன் பாண்டிய நாட்டுப் பகுதிகளை களப்பிரர்களிடமிருந்து மீட்டார். அரிகேசரி, மாரவர்மன், பராந்தக நெடுஞ்சடையோன் போன்றோர் சிறந்த பாண்டிய மன்னர்கள். பிற்கால சோழ வம்சம் பலவீனமடைந்ததும் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் எழுச்சி பெற்றனர். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. காயல் அவர்களது துறைமுகம். வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ இருமுறை காயலுக்கு வருகை தந்துள்ளார். பிற்கால பாண்டிய மன்னர்களில் சிறந்தவர்கள் சடையவர்மன் சுந்தர பாண்டியன், மாரவர்மன் குலசேகரன் ஆகியோராவர். மதுரை கூட்டல் என்றழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் கூட்டல் கோன், கூட்டல் காவலன் எனப்பட்டனர். பாண்டியர்கள் மனு சாஸ்திரப்படி ஆட்சி செய்வதாக கூறினர். பிராமணர் குடியிருப்புகள் சதுர்வேதிமங்கலம் எனப்பட்டது. பிரதம மந்திரி உத்திர மந்திரி எனப்பட்டார். பாண்டிய நாடானது மண்டலம் அல்லது வளநாடாக பிரிக்கப்பட்டிருந்தது. வளநாடு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பாண்டியர்கள் சைவம் வைணவம் இரண்டையும் சமமாகக் கருதினர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு ஆதரவு நல்கினர். பாண்டிய மன்னர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர். காசு, கழஞ்சு, பொன் போன்ற தங்க நாணயங்கள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடந்தன. மார்க்கோ போலோ மற்றும் வாசப் ஆகியோர் பாண்டியர்களின் கடல்சார் வணிகத்தை புகழ்ந்துள்ளனர். இனி NMMS தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றைக் காண்போமா? பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் யாருடைய காலத்து தனித்தன்மை வாய்ந்த பணியாகும்? 1. இடைக்கால பாண்டியர்கள். 2. முற்கால பாண்டியர்கள். 3. பிற்கால சோழர்கள். 4. முற்கால சோழர்கள். விடை: இடைக்கால பாண்டியர்கள். அடுத்ததாக முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா? விஜயாலயன் வழி வந்த கடைசி சோழ வம்ச அரசன் யார்? 1. வீரராஜேந்திரன். 2. ராஜராஜன். 3. அதிராஜேந்திரன். 4. முதலாம் ராஜேந்திரன். விடை: அதிராஜேந்திரன். வேள்விக்குட்டி செப்பேடுகளின் கொடையாளி யார்? 1. ஜட்டிலபராந்தக நெடுஞ்சடையன். 2. மாரவர்மன். 3. குலசேகரன். 4. வீரபாண்டியன். விடை: ஜட்டிலபராந்தக நெடுஞ்சடையன்.
மேலும் சில முக்கிய வினாக்களையும் காண்போம். முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார்? 1. சுந்தர பாண்டியன். 2. மாறவர்மன். 3. குலசேகரன். 4. இரண்டாம் ராஜசிம்மன். விடை 2. ராஜசிம்மன். காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? 1. மதுரை. 2. தேனி. 3. தூத்துக்குடி. 4. தஞ்சாவூர். விடை தூத்துக்குடி. இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.